ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு சிவந்தமன் திரைப்படத்தில் நடந்த சுவாரஸ்ய தகவல்கள் அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் அவர் வந்து தன்னுடைய பரிணாமத்தை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பார் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு பாரத் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப நல்லா பொருந்திருச்சு அப்படின்னே சொல்லணும். அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார். அதே மாதிரி அதில் வந்து அந்த ஹெலிகாப்டர் காட்சியில் வந்து எல்லோரும் மலை உச்சிக்கிட்டுன்ட்டு ஷூட் பண்ணி தள்ளுவாங்க ஹெலிகாப்டரை. அப்போ ஹெலிகாப்டர்லேருந்து அவர் கீழே விழுவார் பார்த்துருப்பீங்க. அப்படி விழுறப்ப அது நிஜமாகவே ஒரு டூப் இல்லைங்களாமா? டூப்பெல்லாம் கிடையாது, அவரே தான் நேராக குதிச்சிருக்கார். அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு 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 நூலழையில் அவர் தப்பிச்சிட்டதாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே கரெக்டாக பண்ணியிருப்பார். அதாவது திவானை எதிர்க்கும் போதும் சரி, திவான்கிட்ட சண்டை பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, அதே மாதிரி மேக்ஸிமம் அவங்க அப்பாகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பார் பாருங்கள். அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வேற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் திரும்பவும் வந்து அவங்க அப்பாவை விடுதலை அழிச்சு தள்ளும்போது ஒரு போர் வீரனாக போய் கதவை திறந்து விடும்போது அவரை பிடிச்சி தள்ளி விட்டு முதுகுலேயே அடி வாங்கிட்டு ஒரு போவார் பாருங்க. அப்படியே ஒரு புன்னகை போப்பார் நமக்கு. ஆஹா, பரவாயில்ல, அவங்க அப்பாவை காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துடும். அவர் எதை பண்ணாலுமே அவருடைய ஃபீலை நாம் அனுபவிச்சிடுவோம். அந்த அளவுக்கு அவருடைய நடிகர் திலகம்னா நடிகர் திலகம்தான், அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும். அதற்கு அடுத்தது அந்த திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த திரைப்படம் எத்தனை நாட்கள் ஓடிச்சு அப்படின்னு பார்த்துடலாம். அந்த திரைப்படம் எத்தனை நாட்கள் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் மேலாக ஓடி பெரிய அளவில் வெற்றியை குவிச்ச படந்தாங்க சிவந்தமன். அதாவது அந்த திரைப்படம் வந்து 9 தியேட்டரில் வந்து 100 நாட்களுக்கும் மேலாக ஓடி இருக்கு. 32 திரையரங்குகளில் அந்த திரைப்படம் வந்து 50 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து ஓடி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி 25 வாரங்களுக்கு மேலாக ஓடி சென்னையில் மட்டும் அது வந்து பெரிய அளவு வெற்றி. அதாவது 25 வாரம் அப்படின்னா நல்லா கணக்கு போட்டுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாக ஓடி இருக்கு சிவந்தமன். அந்த அளவுக்கு படம் வெற்றி தான். ஆனால் ஹிந்தியில் மட்டும்தான் தத்தி அப்படிங்கிற அந்த பேரில் வந்து பாரத் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை வந்து ராஜேந்திர குமார் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நடிகர் பண்ணியிருக்கிறாரு. வஹிதா ரஹ்மான் வந்து காஞ்சனாவோட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. நம்பியாரோட ரோல் வந்து ஆஜித் அப்படிங்கிற ஹிந்தி நடிகர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி முத்துராமன் அவர்களோட ரோல் தான் சிவாஜி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 சீன்ஸ் தான் வருவார். ஆனால் ரொம்ப நல்லா அவர் நடித்ததா அவர் நிறைய இடங்களில் ராஜேந்திர குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் போனப்போ அந்த சீனுக்காக அவர் அங்கே ஹிந்தி ஃபீல்டுக்கு போயிருந்தப்ப ஷூட்டிங்க்காக போயிருந்தப்போ என்ன நடந்தது அப்படின்னா திடீர்னு இடி மின்னல் மழையெல்லாம் வந்துருச்சான். இடி மின்னல் மழையெல்லாம் வந்தப்போ இடி மின்னல் மழையோ இல்லை பூகமோ ரெண்டில் ஏதோ ஒன்று வந்திருக்கு சாரி, வந்தப்போ பாருங்கள் பூகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நடிகர் திலக வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே பூகமே வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கேரக்டர் அப்படி அந்த அளவுக்கு வேறு லெவல் அவர் நடிப்புங்க. அதே மாதிரி திரும்பவும் கூட படம் ரீலீஸ் பண்ணாங்க. படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. ஆனால் ஹிந்தியில் எடுத்ததால் தான் நம்முடைய ஸ்ரீதர் அவர்கள் ஓரளவுக்கு நொடிச்சிட்டார் அப்படின்னே சொல்லணும். ஹிந்தியில் எடுத்ததால் தான் அவர் வந்து ஓரளவுக்கு நொடிச்சு அதுக்கப்புறம் தான் ஹிந்தியில் வந்து படமே எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார். நிறைய கடன்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸ்ரீதர் அவர்களுக்கு. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய நண்பர் ராஜேந்திர குமார்னு சொன்ன இல்லைங்களா, அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மிஸ்டர் எம்ஜிஆரை வச்சு நீங்கள் படம் பண்ணலாமே அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் உரிமை குரல் வந்து படம் வந்து ஒரு தெலுங்கு ரீமேக்காக அறியப்படுகிறது. அதாவது தெலுங்கு ரீமேக் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து கிட்டத்தட்ட உட்கார வச்சு கூப்பிட்டு போய் அர்ஜென்ட்டாக அவருடைய ஒய்ஃபையும் அவர் சித்ராலய கோபியும் கூட்டிகிட்டு போயிருக்கார் உரிமை குரல் படத்தை உரிமை குரலோட தெலுங்கு ரீமேக். அது வந்து நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ இவங்கெல்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. சந்திரகலா இவங்கெல்லாம் கூட்டு போய் காட்டியிருக்காரு. காட்டினப்போ அவர் உட்கார வச்சு கேட்டப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டிஆர் நடித்த தெலுங்கு திரைப்படங்கள் வந்து எம்ஜிஆர் வச்சு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நாகேஸ்வரராவ் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்லா ஓடிருக்கு தெலுங்கில் அப்படின்னா அதை மேக்ஸிமம் இங்கே தமிழில் வந்து சிவாஜி தான் நடிப்பார், வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்க சமயத்தில் இவர் வந்து சித்ராலய கோபு வந்து கேட்டிருக்காரு, சிவாஜி வச்சு எடுத்தால் கண்டிப்பாக படம் ஓடும் அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா உரிமை குரல் படம் வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து எம்ஜிஆரை வச்சு சில பல மாற்றங்களை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா அவருக்கு பக்குன் இருக்குது. ஏன்டா இது நாகேஸ்வரராவ் பண்ண கேரக்டர் வந்து எம்ஜிஆர் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆகாமல் நான் உரிமை குரல் வந்து இந்த கேரக்டர் இந்த கதையை வந்து நான் அப்படியே எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுக்க போகிறேன். சொன்ன மாதிரியே படம் வேறு லெவல் வெட்டுறீங்க. உரிமை குரல் அந்த அளவுக்கு ஓடிச்சு. ஸ்ரீதர் அவர்களோட இணையணும் அப்படிங்கிறது எம்ஜிஆரோட வெகுனாலே கனவுனே சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா அவர் நிறைய இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஸ்ரீதர் அவர்களை. ஏன்னா அவரோட நடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட படத்தில் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப நாளே கனவு.
கனவும் கூட நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு. அதனால் எம்ஜிஆரை வந்து இவர் தவிர்த்துட்டே வந்தார் அப்படிங்கலாம். ஏன் தவிர்த்துட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு ஜெயின்ட் ஸ்மோக்கர், நல்லா சிகரெட் ஊதுவார். இவருக்கு வந்து யாருமே வந்து ஒரு அடிமட்ட தொழிலாளியிலேருந்து டைரக்டராக இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தால் கூட சிகரெட்லாம் ஊதக்கூடாது அவர் முன்னாடி. ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் யாருக்கும் இருக்கக்கூடாது. தன்னாலேயாவது அந்த கொஞ்ச நேரமாவது அவங்க குடிக்காமல் சிகரெட் ஊதாமல் இருந்தால், புகையில் போடாமல் இருந்தால் அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும். அதுலேயும் நல்லெண்ணம் தான் அந்த மனுஷனுக்கு. நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான். ஆனால் அவர் வந்து இவரை வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் தானே நாம் வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கூட அவரோட என்னால் படம் பண்ண முடியலன்னு சொல்கிறார். அதனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பரவாயில்ல நீ சீக்கிரட் ஊது, என் கூட படம் பண்ணு அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பர்மிஷன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பர்மிஷன் அப்படின்னா ஸ்ரீதர் சார் மட்டும்தான். அந்த அளவுக்கு மக்கள் திலகமே மிகவும் விரும்பிய ஒரு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களோட நம்முடைய சிவந்த மண் திரைப்படத்தோட பதிவு. பிடிச்சிருந்தா ஜானி ஸ்டூடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படலாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.